ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி ஒரு இட்லி சாம்பார் செய்முறை தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் வந்து பச்சை தக்காளி போட்டிருக்கேங்க. ரொம்ப நல்ல காய்வாடாக இருக்கிற இதுங்க. அது வந்து ஒரு முக்காவாசி அளவு தான் நல்லா அதை காய்ச்சிருக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கூட அந்த சிகப்பு ஓடி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து நம்ம அந்த இட்லி சாம்பார் கடைவங்க ரொம்பவே அருமையாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப பச்சை காய், இந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க. இது வந்து நம்ம கடையில் ரொம்ப அதிகமாக கிடைக்காதுங்க. நம்ம வீட்டிலே செடி இருக்கணும், இல்லைனா தெரிஞ்சவங்க வீட்டில் என்ன செடி இருந்தால் அந்த மாதிரி சொல்லி வாங்கிக்கலாங்க. நான் எங்கள் காய்கார்ட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவங்க இது ஒரு இடத்துல கிடச்சிதுன்னு இது வாங்கினாந்து கொடுத்தாங்க. இதை நல்லா கழுவிட்டு இது மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 200 கிராம் எடுத்திருக்கேங்க. இது வந்து 200 கிராம் கால் கிலோ கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடலை எண்ணெயில் தாங்க செய்கிறேன் இந்த சாம்பார். அது கொஞ்சம் லைட்டாக சுட்டவுடனே 1 பிடி அளவு பூண்டுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தது பச்சை மிளகா 3-5 வரைக்குங்க, நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையாவில் அதை போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கலர் மாறக்கூடாது. இந்த பெரிய வெங்காயங்க, 100 கிராம் அளவு வெயிட் இருக்கிற ஒரு வெங்காயம், அதை அப்படியே ரஃபாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை தக்காளி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது அப்படியே கொஞ்சம் தவளை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கினா போதுங்க. கலர் எதுவும் மாற தேவையில்லை, லைட்டாக இந்த அளவு வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பழுத்து தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேங்க, சும்மா டேஸ்ட்டுக்காக தான். இது வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு சொல அளவு புளிங்க நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா, மூடி போட்டு அந்த டைமில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதையும் வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு, அதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இது எல்லாம் சேர்த்து ஒன்று வதங்கிடுச்சுங்க. அப்புறம் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இது வந்து பச்சை தண்ணி ஊற்றுனா நம்ம இவ்வளோ நேரம் வதக்கினதெல்லாம் மறுத்து போயிடுங்க, காய் நல்லா வேகாது தக்காளி காய். அதனால தான் சுடு தண்ணி ஊற்றுறேன். இது வந்து பயித்த பருப்புங்க, 75 கிராம்னா எடுத்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேங்க. அதையும் போட்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டாச்சு. இன்னும் 50-75 கிராம் வரைக்குங்க நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இதை வந்து பருப்பு 10 நிமிஷம் ஊறினதால நான் வந்து 2 விசிலில் எடுத்துடுறேங்க. சின்ன குக்கர் விசிலும் வந்து சீக்கிரமாக வந்துடும். அப்படி ஊறாத பருப்பாக இருந்தால் அது மெத்துன்னு வேகிறதுக்கு உங்கள் குக்கருக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா உப்பாக வெந்து வந்துடுச்சுங்க. அது மத்து போட்டு கடைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வந்து மத்து போட்டே கடைங்க, இல்லைன்னா அது மேஷர் இருக்குது இல்லைங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம மேஷ் பண்ண வச்சுருப்போம், அது வேணால் கூட போட்டு மேஷ் பண்ணிக்கலாங்க. ஆனால் மிக்சியில் மட்டும் போட்டுற வேண்டாங்க. இது இந்த மாதிரி கடையும் போது தான் அது நல்லா வாசனை கிடைக்கும். அந்த மத்து கழுவுறதுக்கு அந்த கெட்டில் இருக்கிற சுடு தண்ணியை நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நடுவில் சேர்க்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, அது வந்து டேஸ்ட் அப்படியே குறைச்சிருங்க. பாருங்கள், பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேங்க, அதை சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஆனால் இது வந்து சாம்பார் ப்ராசஸ் இது வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ வந்து இதுக்கு தாளிக்கணுங்க. தாளித்து கொட்டினோடனே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அது பாருங்கள், நான் திரும்ப ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இதுவும் கடலை எண்ணெய் தான். நல்லா காஞ்சவுடனே கடுகு சேர்க்குறேன் ஒரு 1/2 டீஸ்பூன். அது கொஞ்சம் நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சவுடனே உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு பாதி அளவு செவர விடலாம். அது பாதி சேர்ந்தவுடனே சோம்பு சேர்த்துருக்கேங்க, 1 டீஸ்பூன். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சோம்பு பிடிக்கும். நீங்கள் வேணால் சீரகம் வேணாலும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், பெருங்காய பொடிங்க 1/4 டீஸ்பூன் அளவு. எல்லாம் சேர்ந்து நல்லா செவரணும். பாருங்கள், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இதை பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க, வேகமாக போட்டால் நம்ம கையில் எண்ணெய் தெளிக்கும். பாருங்கள், கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. மொறுமொறுன்னு பொரியிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் சாம்பாரில் சேர்த்தா தான் அது நல்லாயிருக்குங்க. நம்ம பாதி அளவு சாம்பார் செய்கிறோன்னா இந்த தாளிப்பு சேர்க்குறதுல தாங்க அவ்வளோ ருசி வரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக தாளிச்சுக்கணுங்க. அவசர அவசரமாக தாளிக்கக்கூடாது எப்பயுமே, எந்த ஒரு ரெசிபியுமே. அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிட்டேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் உப்பு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், இது எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்குங்க. அது சர்விங் பவுலில் போட்டுக்கிறேன். இது வந்து பருப்பு இல்லாமையும் கடையலாங்க, அது நம்ம ரைஸ்க்கே கூட போட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து சிறு பருப்பு சேர்த்து கடைஞ்சிருக்கேன். இது வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு நம்ம தொட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இட்லிங்க நான் வந்து மினி இட்லி செஞ்சேங்க. குட்டி குட்டியாக இட்லி எப்பயும் ஊற்றுற இட்லி கொண்டாந்தால் இந்த சாஃப்டாக கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு குட்டி குட்டியாக ஊற்றினேன். அதை ஊற்றி வச்சுட்டு அது மேலே சாம்பார் நல்லா ஃபில் பண்ணிடலாங்க. அது நிறைய சாம்பார் ஃபில் பண்ணிக்கணும். அந்த ஸ்பூனில் நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சாம்பார் ஃபில் பண்ணியாச்சுங்க.
ஃபில் பண்ணிட்டு இது வந்து உருக்கனை நெய் கொஞ்சம் சேர்க்குறேங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும், மைல்டாக ஒரு வாசனை கிடைக்குங்க. நெய் சேர்த்தாச்சு, இது அப்படியே கொஞ்சம் ஊறிடுங்க. 2 நிமிஷத்தில் அப்படியே நம்ம ஸ்பூன் போட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லிங்க அதையும் தூவி விட்டுக்கிறேன். இதை அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். அப்படியே நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம அந்த மாதிரி அள்ளி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.